இன்னைக்கு நம்ம சமைக்க போற சமையல் வந்து முருங்கைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான முருங்காய் வந்து மரத்திலேயே ஒடிச்சுக்கலாம். நல்லா முட்டை காய வடிமா. இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் வந்து முருங்கைக்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். தேவையான பொருள் முருங்கைக்காய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், தேங்காய், மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, கல்லுப்பு, கடுகு, எண்ணெய், இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். முருங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்காய கட் பண்ணி பாத்திரத்துல வச்சிருக்கோம். இதை வேக வச்சிடலாம். இது வந்து அரை வேக்காடு வெந்த பிறகு தான் இதை எடுத்து பொரியல் பண்ண போறோம். காய்க்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அரை உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மீதி கொஞ்சமா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்ப அரை உப்பு போட்டுக்குங்க. காய் அரை வேக்காடு வந்துருச்சு. காய் இறக்கி வச்சுக்கலாம். அரை வேக்காடு ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். எண்ணெய் காய்ச்சி கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், மல்லிப்பொடி,
சீரக பொடி, உப்பு, நல்லா சேர்த்து நல்லா கலரிடலாம். இந்த களி மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டேன். இப்ப முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு ரெடி ஆயிருச்சு. இப்ப தேங்காய் போட்டு இறக்கி வச்சிடலாம். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நாங்க இப்ப சாப்பிட்டு பாக்க போறோம். எப்படி இருக்குன்னு சொல்றோம். சாப்பிட்டு முருங்கைக்காய் நல்லா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க நல்லா சமைச்சு சாப்பிட்ட மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த மாரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.